சாந்தி இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார் குழந்தைகளே குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு நொடியும் சிவ பாபாவை உங்களுடன் வைத்திருக்க வேண்டும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக பாபாவுடன் இருக்கின்றீர்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் மாற்றம் நிகழும் உங்கள் கர்ம கணக்குகள் அனைத்தும் விரைவில் தீர்க்கப்படும் ஆனால் சில சமயங்களில் எதற்கும் சிறிது நேரம் எடுக்கும் அப்போது நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பாபா உங்கள் நலம் விரும்புபவர் மற்றும் தரிசி மற்றும் சிவபாபாவுக்கு உங்கள் நலன் என்ன என்பது தெரியும் அதனால் தான் நம்பிக்கையை வைத்து நிதானமாக இருங்கள் சரியான நேரம் வரும்போது குழந்தைகளாகி உங்கள் நலன் மட்டுமே இருக்கும் நேரத்தில் உங்கள் வேலை முடிந்துவிடும் நீங்கள் உங்களுடையதை செய்ய வேண்டும் இது என் கலாச்சாரம் என்பதல்ல நான் பலவீனமானவன் இல்லை எனக்கு பாபா மாதிரி சமஸ்காரம் இருக்கின்றது நான் பாபாவி மாதிரி வேற எதையும் யோசிக்க வேண்டியதில்லை எப்பொழுது நீங்கள் வெற்றிகரமான ரத்தினமாக நெற்றியின் உருவமாக மாற விரும்புகின்றீர்களோ அப்போதிருந்து நீங்கள் ஒவ்வொரு பணியிலும் வெற்றி பெறுவீர்கள் அப்போதுதான் இது பாபாவின் உண்மையான இரத்தினமாக கருதப்படுவீர்கள் என்று புகழப்படுவீர்கள் புகழப்படுகின்றீர்கள் ஓம் சாந்தி